நாடன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். சார், ஜூன் 3 தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் மறைந்த திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதியுடைய பிறந்த நாள். ஒரு வலதுசாரி சிந்தனையாளரா சொல்லுங்க, திமுக தலைவர் மறைந்த கலைஞர் கருணாநிதியுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்க. எல்லா தரப்பு மக்களிடமும் எல்லா தரப்பு கொள்கையுடைய மக்களும் அவரை வந்து நெருங்கினார்கள். எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவரா இருந்தாரு. அவரை வந்து ஆதரித்தவர்களும் இருந்தார்கள், வெறுத்தவர்களும் இருந்தார்கள். ஆனா அவரை ஒட்டுமொத்தமா யாராலையும் புறக்கணிக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க திரு டாக்டர் கலைஞர் அவர்களை? டாக்டர் கலைஞர் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மிக உயர்ந்த மனிதர், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி, எல்லாரையும் அரவணைத்து செல்வது, கட்சி ஒருங்கிணைத்து நடத்தி செல்வது, எதிர்கட்சிகளை கூட தன்மயப்படுத்துவது, இப்படிங்கிற மாதிரி பல ஏராளமான நற்குணங்கள். அதை தவிர அதை தாண்டி தமிழ் மீது மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்ட அற்புதமான மனிதர் அவர். ஆக இது வந்து கட்சிக்காக நம்ம பேசுவதே கிடையாது. இதெல்லாம் சாதாரண சாமானிய மனிதனாக நான் பார்க்கின்றேன். இரண்டாவதாக, எனக்கு வந்து டாக்டர் கலைஞர் மீது ஒரு தனி அபிமானம் உண்டு அப்படிங்கிறது நான் சொல்ல விரும்புகின்றேன். காரணம் என்னன்னா, நான் ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவன். தற்போது அவருடைய இடம், அவர் பிறந்த வாழ்ந்த அந்த திருவாரூர் மண், திருக்குவளை, இதுக்கு பக்கத்தாப்புல தான் என்னோட கிராமம் இருக்கு. அதனால எங்க ஊர்க்காரர் அவர் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டு. இந்த விதத்துல பார்க்கும் பொழுது எப்பவுமே அந்த பக்கம் போகும்பொழுது, திருவாரூர் பக்கம் போகும்பொழுது, ஒரு ஒருத்தரும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்ன, இதுதான் கலைஞர் பிறந்த ஊர் அப்படின்னு நீ ஆரம்பிச்சிங்களா, அவரை பத்தி சொல்லாம இருக்க மாட்டீங்களேம்பாங்க. ஆனால் இப்ப சமீபத்துல ஒரு தடவை, ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி போகும்பொழுது, என்னோட ஒய்ஃப்ட சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு ஒருத்தரையும் சொல்லுவேன், இது நம்ம டாக்டர் கலைஞர் பிறந்த ஊரு அப்படின்னு சொல்லுவேன். இப்ப அவர் இல்லைங்கும் போது எனக்கு அப்படியே மனவேதனை நிறைய இருக்கு. நான் அதை அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு புறம் இருக்கட்டும். ரெண்டாவதாக, நான் வந்து கலைஞரோட நான் நெருங்கி பழகினேன்னு சொன்னா எல்லாம் பொய்யான சமாச்சாரம், அதெல்லாம் கிடையாது. ஆனால் அவரை பார்ப்பதற்கு, அவருடைய பேச்சை எல்லாம் கேட்பதற்கு மிக மிக நிறைய வாய்ப்புகள் எனக்கு வந்தன. எப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கிற நாள்லயே, அப்ப பள்ளிக்கூட நாட்கள்லயே இந்த மாதிரி உங்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டானது காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நான் வந்து என்னுடைய அப்பா எல்லாம் காங்கிரஸ்காரர். ஆனா நாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அப்ப இருக்கும் பொழுது யார் நல்லா பேசுறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க போவோம். அப்ப திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள்லாம் மிக பிரமாதமா பேசுவோம். அதுல குறிப்பாக திரு அண்ணாதுரை அவர்கள், அவர் பேசுறதுன்னு கேட்டா அப்படியே கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவதாம் சொல் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி அண்ணாதுரை பேசுகின்றது. அதுக்கு ஈக்குவலா எந்த விதத்திலையும் குறைவே இல்லாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா சற்று விஞ்சிய அளவுக்கு கூட நான் சொல்லுவேன், அது டாக்டர் கலைஞரோட பேச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க இதெல்லாம் கேட்கிற வழக்கம். நம்ம நாவலர் நெடுஞ்செழியன் பேசும்பொழுது ரொம்ப ஆர்வமாக கேட்போம். அப்புறம் கிட்டத்தட்ட திரு அன்பழகன் அவர்கள், எங்க நான் வளர்ந்ததுங்கிறது சிதம்பரம் தான், அங்க திரு அன்பழகன் அப்ப அவங்களுடைய பெற்றோர்கள்லாம் அங்கதான் இருந்தாங்க. அடிக்கடி அங்க வந்து பேசுவார் அவர். அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேசியும் பேசுகிற பேராசிரியர், நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசுறதையும் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. இன்னும் சொல்ல போனால் நம்ம பெரியார் அவர்கள் பேசுற மீட்டிங் கூட நான் போய் கலந்துருந்திருக்கேன். ஆனால் இந்த எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, டாக்டர் கலைஞருக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, அவர் வந்து நார்மலா தலை வகுடை இல்லாம நடுப்புற எடுத்து வாரிக்கொள்ற ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கும், அப்பியரன்ஸா இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட அவர் பாணியிலேயே அப்ப இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்லாம் நடுவகுதி எடுத்து வாரிக்கிறதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அந்த கரகர கரகரன்னு அந்த தொண்டையில பேசுகின்றது, அதெல்லாம் கேட்கறதுக்கு ஏராளமான இந்த தொண்டர்கள்லாம் விருப்பப்படுவாங்க, பொதுமக்களும் ஏராளமாக ஈர்க்கப்படுவார்கள். அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. அவரை மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு தொண்டர்களும் விரும்புவாங்க. அவங்களும் நிறைய பேர் அந்த பாணியை பின்பற்றக்கூடியதெல்லாம் பார்த்திருக்கேன். ஆக அந்த டாக்டர் கலைஞர் போன்றவர்கள் பேசுகின்ற அந்த பேச்சு, அதுவும் குறிப்பாக அந்த அடுக்குமொழி, இதெல்லாம் வச்சு ஸ்கூல்ல நாங்கள்லாம் காம்படிஷன்ல கலங்கும் பொழுது நாங்களும் அதை பின்பற்றுவோம்.
அதுல அடுக்குமொழி ரொம்ப அழகா பேசுறவங்களுக்கு பிரைஸ் கிடைச்சிடும். ஸோ இது ஒரு சிறப்பான அம்சம். அதெல்லாம் அந்த அந்த மேடை பேச்சில் அவரை விஞ்சுவதற்கு ஆளே கிடையாது சார். அவர் அப்படியே ஆகர்ஷணம் பண்ணுவான்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவருடைய வாய்ஸ், எல்லாரும் ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அடுத்ததாக சினிமான்னு எடுத்துட்டீங்கன்னா, சினிமாலையும் அப்போல்லாம் ஒன்றும் சில சினிமாக்கள்லாம் பார்க்கறது உண்டு. அதில் முக்கியமாக எனக்கு ஒன்று நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த மறக்க முடியுமான்னு ஒரு சினிமா வந்தது. அந்த மறக்க முடியாத சினிமாவில் ஒரு பாட்டு மியூசிக் யார் போடுறாங்கன்னா, அப்போ இந்த ராமமூர்த்தி அவர்கள், அவருடைய மியூசிக் அது. அவர் ஏதோ ஒரு மியூசிக் போடுறார், அதுக்கு பாட்டு எழுதுன்னா அங்கே இப்போ இருக்கிறவங்களால பாட்டு எழுத முடியல. ஐயோ, நம்ம இன்னைக்கு அந்த ஷூட்டிங் இருக்கே, இந்த பாட்டே ரெடி ஆகலை, என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த சமயத்தில் டாக்டர் கலைஞர் அங்கே வந்தாராம், என்ன இது டியூனு, ஏன் பாட முடி, என்ன பாட்டு முடியல. உடனே அவர் சொன்னாராம், இந்த காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன பியூட்டின்னா, நாங்களாம் அப்போ பாடுவோம் அதை. அதில் என்னன்னா, காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம், கடைசி வரைக்கும் நீங்கள் அதை அதே இதே காகித ஓடத்தையே அந்த முழுக்கலுமே பாடலாம். அப்போ எங்கேயா பாடுறான்னா, இதே நான் காகித ஓடம் காகித ஓடம் பாடும், அதெல்லாம் ஒரே தமாஷா இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அடுத்ததாக நான் உங்களுக்கு நிறைய தெரியும், நான் பல நாடுகளுக்கு தொடர்ந்து விஜயம் செய்து கொண்டிருக்கேன். முதல் முறையாக அதாவது இந்த இன்னொரு முக்கியமான சொல்றதுக்கு முன்னாடி, டாக்டர் கலைஞருடைய அப்பெல்லாம் சினிமா பாட்டெல்லாம் புஸ்தகமாக விற்பாங்க, தியேட்டர்லாம் சினிமா ஓரணா அரை அரை நாக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டு, அந்த சினிமா வரதுல படங்களில் இருக்கக்கூடிய பாட்டெல்லாம் புஸ்தகமாக போடுவாங்க. முதல் முறையாக வசனத்தை புஸ்தகமாக போட்டாங்க சார். வசனத்தை புஸ்தகமாக போட்டது டாக்டர் கலைஞரோடது. எனக்கு நாங்களாம் அப்பெல்லாம் வாங்கி அதை விரும்பி ஒரு அரையனா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னது, சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறது, அந்த சிவாஜி கணேசன் சாக்ரட்டிஸாக நடிப்பார், ஏத்தமிகு ஏதன்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே அப்படிங்கிற மாதிரி அந்த சாக்ரட்டிஸ் டிராமா இருக்கும். அந்த ஒரு ஏதோ ஒரு படம், எனக்கு பேர் மறந்து போச்சு. நான் வந்து ஏதன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போன போது அந்த நிறைய சிலைகள்லாம் இருக்கும், அது குறிப்பாக அந்த சாக்ரட்டிஸை பார்த்த உடனே என்னையே அறியாமல் வந்து ஏத்தமிகு ஏதன்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே நான் பேசிவிட்டு என்னையே பார்த்து நானே சிரிச்சிருந்தேன். அதாவது நான் சொல்றது, ஏதன்ஸில் நான் இருக்கும் பொழுது அதை பார்த்த உடனே டாக்டர் கலைஞருடைய அந்த வசனம், உடனே நான் வந்து அந்த சாக்ரட்டிஸ் சிலையை பார்த்து நான் பேசினது அப்படின்னு அப்புறம் நானே சிரிச்சிருந்தேன். நமக்குள்ள எந்த அளவுக்கு உள்ளூர எல்லார் மீதும் தாக்கம் ஏற்படுத்தியது அவருடைய வசனம்ங்கிறத நான் குறிப்பாக சொல்ல வரேன். அதே மாதிரி பூம்புகார் அப்படிங்கிற படம், பூம்புகார் எக்ஸலன்ட் படம் அது. ஆனால் அதுக்கு, அந்த பூம்புகார் படத்துக்கு முன்னாடி இவர் உட்கார்ந்திருப்பார், எழுந்து நின்றுட்டு பேசுவார், பூம்புகார் இதுதான் இன்றைய பூம்புகார், காவிரி பூம் பட்டினம் அப்படின்னு பேசுறதெல்லாம் இருக்கு பாருங்க. அப்படியே அதுவே ஒரு பெரிய ஆகர்ஷண சக்தி மாதிரி இருக்கும் அந்த அவருடைய அந்த பேசுறது இருக்க. சினிமாவும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். ஆனால் அவர் அந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க, அந்த காவிரி பூம்புகாரை பத்தி, அது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம அதெல்லாம் அவருக்கு இயற்கையாக இறைவன் தந்த கொடை சார். அவர் இறைவன் இல்லைன்னாலும் கூட கடைசியில் பின்னாடி மாத்தின்ட்டார், அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற அந்த மாணிக்கு வந்துட்டாரு. ஆக அவருக்கு அதெல்லாம் இயற்கையாக வந்தது. இதெல்லாம் ஒரு அதான் அவருடைய இந்த திறமைகள்லாம், எழுத்து பேச்சு. அடுத்ததாக நிச்சயமா சொல்லுவேன், 1969 நம்ம அண்ணாதுரை அவர்கள் மறைந்து விட்டார், முதலமைச்சராக இருந்து. அப்ப யார் வரப்போறாங்க அப்படின்னு சொன்னா, இயற்கையாக நாவலர் நெடுஞ்செழியன் தான் வரப்போறாரு. ஆனால் கட்சிக்குள்ள யார் தலைவராக இருந்தால் இதை நல்லா நடத்த முடியும் அப்படின்னு தொண்டர்கள்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி வரைக்கும் எல்லாருக்கும் யார் மேல விருப்பம் வந்ததுன்னா, அது டாக்டர் கலைஞர் மேல. அதனால்தான் அப்போ அவர் வந்து மிக சிறிய வயதிலேயே சீஃப் மினிஸ்டர் ஆன மிகப்பெரிய பெருமை உண்டு. அடுத்ததாக 1971 எலெக்ஷன் அப்போ வந்து நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா 72 வரைக்கும் அந்த ஆட்சி தொடரலாம். ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வைக்கிறேன்னு ஒன்னே, இவர் அதே சமயத்தில் நாம் ஏன்னா அலையன்ஸ் இருக்கு, நாம் சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணோன்னா அசம்பிளி எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணோன்னா ரெண்டுத்திலையும் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சாதுரியமா சாணக்கியத்தனமா அவர் வந்து தன்னுடைய ஆட்சியை கழிச்சிட்டு
மறுபடியும் எலெக்ஷன் வராம இருந்து இது வரைக்கும் சரித்திரம் காணாத அளவுக்கு வெற்றி பெற்றது டிஎம்கே. இதெல்லாம் என்ன, அதாவது அரசியல்ல அவருடைய சாணக்கியத்தனத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு முக்கியம் என்ன சொன்னா, நான் வந்து பிஜேபியில இருந்தவன் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதை நான் சொன்னேன் என்ன சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட இப்ப ஆல்ரெடியே சொல்லிட்டு இருக்காங்க இவன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன் ஆயிட்டாங்க அவன் அப்படின்னு. அதெல்லாம் விடுங்க. வியான்னு ஒரு டிவி இருக்கு, அந்த டிவி உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் டிவி, அது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. அதுல வந்து நாம நான் என்ன பேசுவோம்னா, காமராஜரை பத்தி பேசும்பொழுது கிங் மேக்கர் அப்படின்னு பேசுவோம். எஸ், அவர் கிங் மேக்கர் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. இந்திரா காந்தியை கொண்டு வந்தது, லால் பகதூர் சாஸ்திரியை கொண்டு வந்தது, இதெல்லாம் அவர் செஞ்ச மிகப்பெரிய காரியம் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர், இவரை பத்தி அந்த வியான் டிவியில சொல்றாங்க, டாக்டர் கலைஞரை பத்தி, அவர் 6 பிரைம் மினிஸ்டர் வருவதற்கு காரணமானவர் அப்படின்றாங்க. அவர் வந்து கிங் மேக்கர், ஹி வாஸ் எ கிங் மேக்கர் டு மேக் 6 பீப்புள் ஆஸ் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க லிஸ்ட் போடுறாங்க. யார் யாரெல்லாம், முதல்ல வந்து தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் ஆனது காரணம் இவர் தான். அதே மாதிரி ஐகே குஜரல் அவர் ஆனதுக்கு காரணம் அவர் தான். அதே மாதிரி விபி சிங் காரணத்துக்கு அவர் ஆனதுக்கும் அவர் தான் காரணம். அதே மாதிரி டாக்டர் மன்மோகன் சிங் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு காரணம் அவர் தான். அப்புறம் இந்திரா காந்தி, நிறைய பிரச்சனைகள்லாம் உருவான பிறகு 71 அவங்க வெற்றி பெறுவதற்கு மீண்டும் பிரைம் மினிஸ்டராக வருவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணகர்த்தாக இருந்தது டாக்டர் கலைஞர். அது மட்டும் இல்லாம ஈவன் வாஜ்பாய் 98 கவுத்தாச்சு, ஆனா 99 மீண்டும் வருவதற்காக அவருக்கு கை கொடுத்து கொண்டு வந்தவர். அதனால இந்த 6 பேர் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் டாக்டர் கலைஞர்னு நான் சொன்னேன்னா பாப கிட்டத்தட்ட இவன் டிஎம்கே காரணாவே ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இது வியான்ங்கிற அந்த டிவியில வந்த செய்தியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். தனிப்பட்ட முறையில நான் அவரை நான் எப்ப பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், நான் அப்ப ஐ திங்க் 1989 மறுபடியும் அவர் சீஃப் மினிஸ்டராக வருகிறார். அதாவது இது நீங்க டெஃபினட்டா எல்லாருக்குமே தெரியும், நான் இருந்தால் நானும் சொல்றேன். அதாவது எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் மறைற வரைக்கும் அந்த கட்சி மீண்டும் டிஎம்கே ஆட்சிக்கு வர முடியல. இருந்தாலும் அந்த கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது, எல்லா ஒர்க்கர்ஸையும் தன்மையப்படுத்தினது, எல்லாரையும் தன்னோட இணைத்து வைத்தது. இதெல்லாம் வந்து அரசியல்ல சாதாரண 13 பிறகும் கூட அப்படியே கட்டுக்கோப்பாக ஒரு கட்சியை நடத்தினார்னா அது டாக்டர் கலைஞரால தான் முடிஞ்சதுங்கிறதுல ஒரு சந்தேகமே கிடையாது. 13 கழிச்சு அவர் மீண்டும் சீஃப் மினிஸ்டராக வருகின்றார். அப்ப நம்ம சாதாரணமா இந்த மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் பேசுவோம், நெவர் யூ மஸ்ட் ஹாவ் த நெவர் சே டை ஆட்டிடியூட் அப்படின்னு. இன்னைக்கு என்ன என்ன சாதாரணமா நினைக்காதீங்க, நான் மீண்டும் எழுவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பேசும்பொழுது கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த நெவர் சே டை ஆட்டிடியூட் முழுமையாக நான் பார்த்தது அப்படிங்கிறது டாக்டர் கலைஞர்கிட்ட. அதனாலதான் அவரால் திருப்பி வர முடிஞ்சது. மீண்டும் வரக்கூடிய இல்ல, மீண்டும் வரக்கூடிய அந்த மனோதைரியம் அவர்கிட்ட எல்லாரையும் ஒரு கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு நாம வருவோம் 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 நம்பிக்கை கொடுத்தாரு பாருங்க. எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் நாம் வருவோம், நிச்சயமா நம்ம வருவோம், நாம செதற வேண்டாம், நம்ம நம்பிக்கையை தளர விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுங்கிறது, அது செயல்முறை காண்டி அதை அப்படியே கட்டுக்கோப்பா அந்த கட்சியை வச்சிருந்துங்கிறது டாக்டர் கலைஞர் மாதிரி உத்தர முடியாது. அடுத்ததாக இன்னொன்னு, நான் வந்து அவரோட பேசினேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு முறை நான் கொஞ்சம் டீட்டெயில்டா பேசுறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது. அப்படி எப்படின்னா, அப்ப ஏஐஇஐன்னு பேரு, அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, இப்ப அது பேர் சிஐஐன்னு பேரு, கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. நான் ஒரு கம்பெனியில மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கேன். அந்த ஏஐஇஐல லேபர் விங்கிக்கு நான் தான் பிரசிடென்ட். அந்த ஏஐஇனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் கார்த்திக் நாராயணன். ஏன் அந்த ஏஐஏக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம தொழிலாளர்கள் நலத்தை பத்தி என்னென்ன செய்யலாம் தமிழக அரசு அப்படிங்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்களுக்கு கிடைச்ச நேரம் ஒரு மாசத்துக்குள்ளதான் இருக்கும். அவர் டாக்டர் இவர் திரு கார்த்திக் நாராயணன் ராமசாமி எனக்கு வாடா அதை ரெடி பண்ணும் சார். சார் என்ன சார், ஒரு மாசத்துக்குள்ள எப்படி சார் இதெல்லாம் ரெடி பண்ணும், அட போயா நீ அதெல்லாம் நீ பண்ண முடியும், நீ பண்ணு, நீ என்ன எனக்கு தெரியும் நீ பண்ணிட முடியும் அப்படின்னாரு. செரிஞ்சொட்டு விறுவிறுன்னு நினைச்சோட ரெடி பண்ணி நானும் மிஸ்டர் கார்த்திக் நாராயணனும் இந்த இது கவர்மெண்ட் அப்ப வந்து லேபர் செக்ரட்டரி யாரும் ஞாபகம் இல்லை எனக்கு,
அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதை மினிஸ்டர்ட்ட கொடுங்க, லேபர் மினிஸ்டர்ட்ட கொடுங்கன்னு நாங்கள் அவர்கிட்டையும் கொடுத்தோம். அவர் பார்த்துட்டு சார் லேபர் செக்ரட்டரி சொன்னார் ரொம்ப அருமையான ரிப்போர்ட்டாக இருக்கு, அதை நாங்கள் வந்து நீங்கள் வந்து டாக்டர் கலைஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், நீங்கள் நேரடியாக அவங்கள்ட்டையே கொடுக்கணும், அதுதான் முறை அப்படிங்கிறார். சரி சொல்லு, நானும் திரு கார்த்திக் நாராயண் ரெண்டு பேரும் அங்கே போனோம் செக்ரட்டரியேட்டுக்கு போனோம். அப்போ தான் முதல்ல பார்த்த உடனே அம்மா நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரிப்போர்ட்டு, இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும், இந்த உங்களுடைய சஜஷன்ஸ்லாம் எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நிச்சயமாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க கார்த்திக் நாராயணன், உங்களுக்கு ஒரு விருது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னார். அப்போ கார்த்திக் நாராயணன் ஹி வாஸ் அ கிரேட் மேன், ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் பர்சனாலிட்டிஸ் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ். அவர் என்ன சொன்னார், தலைவரை இதில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது, இதெல்லாம் எழுதின என் பகதாவில் இருக்கான ராமசுவாமியே இவன் தான் காரணம். அப்படியா, இந்த யங்ஸ்டர் தானே, இந்த இளைஞர் தானே அது காரணம், நாம இவன் தான் காரணம் அப்படின்னு ஒன்று அவங்க பிஏட்ட இவர். அப்போ நீங்கள் இப்போ பேரை குறிச்சுங்க, இவருக்கு நம்ம அந்த லேபர் விழா நடத்தும் பொழுது இவருக்கு விருது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் 1990 எனக்கு அந்த லேபர் வெல்ஃபேர் விருது அப்படிங்கிறது எனக்கு டாக்டர் கலைஞர் கையிலேருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இதுதான் அவர் ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு விருதாச்சலத்தில் டிஎம்கேவோட எம்எல்ஏ தமிழரசன் ஒருத்தர் இருந்தார், இப்போ இல்லை அவர் எம்எல்ஏ இல்லை, பட் இன்னும் எனக்கு நல்ல நட்பில் இருக்கிறவர் அவர் தான். அவர்கிட்ட சில நான் எழுதின சில புஸ்தங்கள்லாம் நான் கொடுத்தேன். அவர் அப்போ கையில் வச்சுட்டு ஏதோ செக்ரட்டரியேட் போயிருக்கார் போல இருக்கு. போனோடனே எப்பவும் போல டாக்டர் கலைஞருக்கு அந்த புஸ்தகம் படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆர்வலர் அதில். ஏன்னா அவர் எழுதுறது மட்டும் இல்லை, யாரா நல்ல புஸ்தங்கள் எழுதினாங்கன்னா இப்போ நல்லதாக கெட்டதாக வாங்கி படிக்கிறதுன்னு அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அப்போ இந்த தமிழ் இணையாது அந்த கையில் புஸ்தகம் இது நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாருந்த கொண்டாயா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து நான் படிச்சேன், ரொம்ப நல்லா இருக்கே அந்த புஸ்தகம்லாம் அப்படின்னு அவர் சொன்னார். அதே எனக்கு தமிழரசன் சொன்னது 2006 என்னுடைய புஸ்தகம் நான் எழுதினது மாலத்தீவே நீ மறைவாயோ அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், அதுக்கு பெஸ்ட் ரிசர்ச் ஒர்க் ஆன் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற அவார்டு தமிழக அரசிட்டேருந்து கிடைச்சிச்சு. 2007 தத்தும் தவளையே நீ தப்புவாயோ அப்படிங்கிற ஒரு விருதும் கிடைச்சு அங்கேருந்து எனக்கு கிடைச்சிது அந்த நல்ல புஸ்தகம் ஆய்வுன்னு. 2008 இது எதுக்காக சொல்றேன்னா, கலைஞர் ஆட்சி இருக்கும்போது எனக்கு பல நேரத்தில் பல விருதுகள், 2008 நல்லாசிரியர் விருது, டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுன்னு சொல்லுவாங்க தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது, அது 2008 எனக்கு கிடைச்சிது. ஸோ இது எதற்காக சார், அவருடைய ஆட்சியும் போது அதாவது இவங்க அது இதுன்னு இல்லாமல் டேலண்ட் யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து சூஸ் பண்ணுறதுங்கிறது டிஎம்கே லெவலில் பல தரப்புலையும் இருக்குது. அதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் டாக்டர் கலைஞர் தான். அவர் வந்து எப்படி யாரை எப்படி அசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் நான் கொடுத்துருக்கிறார் நான் நம்புகிறேன். அடுத்ததாக முக்கியமா அவரை பத்தி பேசும்பொழுது ஒரு 2G கேஸ் உங்களுக்கு தெரியும். அந்த கேஸில் அப்ப நான் வந்து கலைஞர் டிவியில ரெகுலரா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி பேசுவேன். அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பேசும் பொழுது என்னாச்சுன்னா, ஒரு நாளைக்கு பேசிட்டு வரும்பொழுது அங்க கலைஞர் செய்திகள் அதனுடைய தலைவர் திரு டாயல் அவர்கள், அவர் என்ன அவர் ரொம்ப ஏதோ டல்லாக உட்காந்துருக்காம இருந்து, அவரோட நம்ம இந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு நான் அவரோட இப்போ ஏதோ டீ சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்தேன். அப்போ என்ன சார் ஏன் சார் டல்லாக இருக்குன்னா, இப்போ பாருப்பா அந்த 2G கேஸ் ரொம்ப ஹாட்டாக போயின்ட்டுருக்கு, அது எப்படி போகும்னு தெரியலை. நான் இதை நான் கேட்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள்லாம் தப்பாக என்னை நினைக்கக்கூடாது, அவர் சொன்னதை நான் சொல்கிறேன். ஏன்னா டிஎம்கே வக்கீல்கள்லாம் கூட இதுக்கெல்லாம் வந்து பேச மாட்டேன்றாங்க, நான் எவ்வளோ பேரை கூப்பிட்டு பார்க்குறோம் இது என்ன ஆகுன்னு தெரியல இந்த கேஸுன்னு. சார் ஏன் சார் நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்க, இந்த கேஸு ஒன்றுமெல்லாம் போடும் சார், டெஃபினட்டாக 2G கேஸ் நிற்காது. என்னையா சொல்கிறேன்னா சார், நான் ஒரு சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்டு, நான் ஒரு கம்பெனி செக்ரட்டரி, நான் ஒரு லாயர், எனக்கு இந்த இதை பற்றி எல்லாம் முழுகலும் நான் பார்த்தாச்சு, அதனால இந்த கேஸு நிற்காது. ஏதோ தாம் தும்னு இருக்கலாம் ஒழிய இப்போ பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் ஒழிய இந்த கேஸு நிற்கவே நிற்காது. கலைஞர் டிவிக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, திரு ஆராசாக்கும் பிரச்சனை கிடையாது, திருமதி கனிமொழிக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கேஸை கடைசியில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இந்த கேஸு ஒன்றுமெல்லாம் போயிடும் சார். என்னப்பா இப்படி பேசுகிற, நீ இதை பற்றி நீ டிவியில் பேச முடியுமா அப்படின்னு நான் பேசுகிறேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லை சார், எனக்கு மற்றவங்களாம் வரமாட்டேங்கிறாங்க, நீங்கள் பேசுங்களேன்
எனக்கு ஒண்ணும் இல்லை, எந்த என்ன வழியில மடியில கிடந்தா தானே வழியில பயம், எனக்கு ஒண்ணும் இல்லை. உண்மையை நான் வந்து ஆஸ் அ ப்ரொஃபஷன் நான் பேச போறேன்னு. நான் ஒரு 8 நிமிஷம் அப்ப சண்முக சுந்தரம் அவர்கள் அப்ப அந்த 8-9 வரைக்கும் முக்கியமான நேரம் அது. அந்த சமயத்துல லைவ்ல என்ன கூப்பிட்டு பேச சொன்னேன். நான் இதை மட மடன் இது ஏன் எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2G கேஸ் நிக்காதுன்னு நான் அதுல பேசினேன். அதை அவர் நம்ம டாக்டர் கலைஞர் கவனிச்சிருக்காரு போல இருக்கு. அது எனக்கு தெரியாது. மறுநாளைக்கு எனக்கு சொல்றாங்க, அப்ப மறுபடியும் டாயல் எனக்கு டெலிஃபோன் பண்ணி நம்ம தலைவர் உங்களை வந்து பேசணுங்கிற அந்த விபூதி ஐயரை கூப்பிடியா. ஆமா, ஏன்னா நான் எப்ப என்னுடைய அடையாளம் வந்து அந்த விபூதி இருக்கும், அந்த விபூதி ஐயரை கூப்பிடியா, அவரை 1-to-1 ஒரு அரை மணி நேரம் அவர் இன்டர்வியூ எடுப்பார், நல்ல டீட்டெயில்டா பேச விடியா அப்படின்னாரான். அவர் சொன்னார்னா நான் போனேன், ஒரு அரை மணி நேரம் நான் அதை பத்தி பேசினேன். அதே மாதிரி அந்த கேஸ் எதுக்கு சொல்றேன், அவர் வந்து என்ன சாதாரண மனுஷன் நீங்க நினைக்க கூடாது, எல்லாரையுமே கூர்ந்து கவனிக்க கூடியவர், யார் என்ன பேசுகின்றார்கள் அப்படிங்கறதெல்லாம் கூட ரொம்ப கூர்மையாக கவனி அவர் பாருங்களேன். நான் ஏதோ வந்தேன் பேசின்னு போன அவர் நோட்டீஸ் பண்ணிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவருக்கு எவ்வளவு கூர்மையாக எல்லாத்தையும் கவனிக்கிறாருங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய இருக்கு. ஆக இதெல்லாம் என்னுடைய ஒரு கேள்வி சார், நீங்க பிரதமர் மோடியுடைய தீவிர ஆதரவாளர், மோடிக்கும் கலைஞருக்குமான அந்த நட்பு, அதே போல அவர் உடல்நிலை சரியில்லாமல் கோபாலபுரம் இல்லத்துக்கு வந்து பார்த்த மோடி, நீங்க வேணா என் கூட வந்திருக்க வீட்டுக்கு போயிடலாம் நான் பாத்துக்கிறேன்னு எல்லாம் சொன்னாரு, இதை எப்படி பாக்குறீங்க? மோடி கலைஞரை எப்படி பார்த்தார் சார்? மோடியை பத்தி பேசும்பொழுது அவர் மிகப்பெரிய, நீங்க மிக உயர்ந்த தலைவராக ஆகிவிட்டேன்னு டாக்டர் கலைஞர் டெல்லியில போய் பேசும்போதே சொல்லியிருக்காரு. ஆகவே நேருக்கு இணையான ஒரு தலைவராக மோடியை எக்ஸாக்ட்லி, அதனால அவரை பத்தி சொன்ன அவர் என்னுடைய நல்ல நண்பரும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கலைஞரும் பேசியிருக்காரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கும் போது அது வந்து நம்ம பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள், அவர் ஒரு உன்னதமான மனிதர், அவர் வந்து இவ்வளவு பெரிய ஒரு டாலஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர், ரொம்ப நீண்ட காலம் இந்த அனுபவம் உள்ள அரசியல்வாதின்னு பாத்தீங்கன்னா அவரை தான் சொல்லலாம். அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்காக கோபாலபுரமே நேரடியாக வந்து அவரை பார்த்ததுங்கிறது ஒரு பெருமை மிகு சமாச்சாரம். ஒரு அதுதான் ஒரு பண்பு நாகரிகம் என்று நான் கருதுகிறேன், உயர்ந்தபட்ச நாகரிகம் என்று நான் கருதுகிறேன். அரசியல்ல இந்த மதமாச்சு இன்னும் சொல்ல போறேன். நாகரிகம் போது உங்கள்கிட்ட இந்த 2G பத்தி பேசினேன்னு, அந்த 2G பத்தி இந்த கேஸை பத்தி இந்த கேஸ் தோது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பிஜேபி ஸ்டேட் செக்ரட்டரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங், யாரோ ஒருத்தர் வந்து அப்படி ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, அந்த கேஸ் போயிடுங்க அப்படின்ட்டு நான் படக்கன்னு அடிச்சு விட்டேன். நாங்க அப்ப பேசின உடனே திரு CP ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சொன்னார், ராமசுவரன் நீ ஏன் மனசுல இருக்கிற பழிச்சுன்னு பேசுற நீ அப்படின்னு என்ன அப்ரிசியேட் பண்ண வர்ற, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் என்னடா மூஞ்சி சொல்லிச்சாங்க. எதுக்கு நான் சொன்னேன், அப்படி இருந்தாலும் கூட பிஜேபியினுடைய தலைவராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தாலும் திரு மோடி அவர்கள் அவருடைய பண்பாடுங்கிறது மிக விசாலமானது உயர்ந்தது, அது போல டாக்டர் கலைஞரும் அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார் அப்படிங்கிறது சொல்ல விரும்புறேன். அடுத்ததாக அவர் வந்து இது பல பேருக்கு தெரியாத தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம், அவருக்கு வந்து ஆன்மீகத்துல இப்ப எவ்வளவு விஷயம் தெரியுங்கிறது பல பேருக்கு தெரியாது. அவர் எவ்வளவு படிச்சிருக்காருங்கிறது நீங்க அவரை சாதாரணமா இட போடணும், அரசியல் பேசுறார், தமிழ் எழுதுவார், சிலப்பதிகாரத்தை பத்தி மணிக்கணக்காக பேசினா கூட நமக்கு வந்து வாயப்பட வந்து கேட்டுட்டு இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஆனால் ஒரு ஏதோ ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது நான் பப்ளிக் மீட்டிங்ல நான் போய் பார்க்கேன், நான் அப்ப நின்றுட்டு இருக்கேன், நிறைய கூட்டம் அவரை பேசினதை கேட்டிருக்கேன். என்னுடைய பர்சனலா எனக்கு அவரோட அதிகமா ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரே இடத்துல தான் நான் அவரை மீட் பண்ணினதுங்கிறது, அவரு பப்ளிக் மீட்டிங்ல பேசும்பொழுது நாம எல்லாம் ஜெயிப்போம், நீங்க கவலைப்படாதீங்க, யாருக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கும் பொழுது அவர் திடீர்னு திருவாசகத்துல இருந்து ஒண்ணு கோட் பண்ணார், உச்சில் வாழ் அரவு மஞ்சேன். அவர் சொல்றார், எதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேங்க, அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு சொன்னா எதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியம் துணிவு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணுங்க, புற்றில் வாழ் அரவு மஞ்சேன், பொய்யர்தம் மெய்யும் மஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டு மாதிரி அங்க சில இன்னும் சில லைன்லாம் எடுத்து சொன்ன, இது திருவாசக வார்த்தை திருவாசகத்துல வருது. அப்ப அது அச்சோப்பதிகம்ங்கிறது பேரு, அதுல ஏன் நான் அசந்தை போயிட்டேன், என்னது இவர் தமிழ்ல மற்றபடி கவிதை எழுதுறது பேசுறது அதெல்லாம் தெரியும், ஆனால் திருவாசகத்துல எங்கேயோ ஒரு இருக்கக்கூடிய அதை வந்து அரசியல்ல எப்படி கனெக்ட் பண்ணி பேசுறாருங்கிறத கண்டு அதிசயித்து போயிட்டேன். ஆகவே
ஒரு பகுத்தறிவாளர், ஆனா ஒரு பகுத்தறிவாளர். ஆமா, அதெல்லாம் நான் தான் சொன்னேன் சார், பகுத்தறிவாளர்னு கூட. அவர் வந்து அவரோட அவருடைய பீரியட்ல வந்து பல நல்ல காரியங்கள்லாம், இந்து மதத்தை பத்தி அவங்க இருக்கிறவங்கலாம் அவர் வந்து குறையா சொல்லலாம், நானும் கூட சில சமயத்துல குறைப்பட்டிருக்கின்றேங்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் கூட அவைகளை எல்லாம் தாண்டி அவர் பல திருக்கோயில் எடுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கிறது அவர் பீரியட்லங்கிறதெல்லாம் நீங்க ஒத்துக்குதான் செய்யணும். அதெல்லாம் இல்ல இல்ல அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆகவே ஆழ்ந்த ஞானம் என்பது தமிழ் நூல்களில் மட்டுமல்ல, அவர் எழுத்துல மட்டுமல்ல, பேச்சில் மட்டுமல்ல, நான் ஈவன் ஆன்மீக நூல்கள்லையும் குறிப்பாக தேவாரம் திருவாசகத்தில் கூட அவர் நல்ல புலமை பெற்றிருந்தாருங்கிறது எனக்கு அதிசயமான ஒரு விஷயமாக நான் பார்க்கின்றேன். ஆக இப்படிலாம் பார்க்கும்பொழுது ஒரு உன்னதமான ஒரு தலைவர் அவர். அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச, நான் ஒரு சாதாரண ஆள் இருந்தாலும் கூட என்னையும் கூப்பிட்டு நீங்க வந்து அவரை பத்தி பேசணும் சொன்னதுக்கு மிக்க நன்றி திரு மகேஷ். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார். நிறைய விஷயங்கள், அதுவும் புது புது மெசேஜஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. கலைஞருக்கு திருவாசகம் தெரியும், கலைஞர் எல்லாருக்கும், அதுவும் பல கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய கலைஞர் ஆட்சி காலத்தில் நடந்ததுன்னு எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இதை தவிர்த்து கலைஞரை பற்றியான நிறைய உயர்ந்த விஷயங்களை கொண்டு போய் சொல்லக்கூடிய இடத்துல இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். திருவாரூர் அவருக்கு அந்த அட்டாச்மெண்ட் உண்டு, அது தனியா ஒரு டிஸ்ட்ரிக்டே உருவாக்கினது. அது அந்த நிச்சயமா நம்ம ஊருது, அது நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும்னு அங்க திருவாரூர் தேர் ஓடுவதற்கும் அவர் முக்கியமான, அவர் வந்து ஒரு ஆன்மீகத்துல எதிர்ப்பாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி கம்ப்ளீட்டா பேச முடியாது. அந்த திருவாரூர் தேரோட்டம் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணகர்த்தாங்கிறவும் டாக்டர் கலைஞர் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமா சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க டாக்டர் கலைஞரை பற்றி. கலைஞருடைய பிறந்த நாள் அன்று அவருடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ள இந்த ஒரு பேட்டி சார். இதற்கான நேரத்தை ஒதுக்கி நீங்க பேசியமைக்கு நன்றி. இணைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு ராமசுப்ரமணியம் சார். மிக்க நன்றி, தேங்க்யூ இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததுக்கு.